தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் இன்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு அனுசரிக்கப்பட்டது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து தங்களுடைய மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தனர். எங்கே வேணுமாலும் திதி கொடுக்கலாம், ஆனால் ஸ்ரீரங்கத்தில் திதி கொடுக்கறதுல மிகு சிறப்பு இருக்குது. அதுவும் இந்த வருடம் வந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தை அமாவாசை வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம், அதாவது பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் வருது. ஸ்ரீரங்கத்தில் வந்து நம்பெருமாள் வந்து சுக்கிர திசையில் சுக்கிர மேடையில் அமர்ந்திருக்காரு. அந்த வகையில் வந்து இன்று வெள்ளிக்கிழமைங்கிறனால ரொம்ப விசேஷமாக உள்ளதுன்னு இங்கே இருக்கிற புரோகிதர்கள் கூறுறாங்க. அந்த வகையில் தீவு போல் உள்ள இந்த ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரி நதியில் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற நிகழ்வு நடைபெற்றது. காவிரியில் நீர் திறந்து விட்டதால் நீர் நிறைய வந்தது. அதனால் பொதுமக்கள் குளித்து நீராடி தங்களோட முன்னோர்களுக்கு திதி கொடுத்தாங்க. அந்த வீடியோ தொகுப்பை முழுசும் பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நான் எதுவுமே பண்ண முடியாது, முன்னால போயிடுங்க. தங்களது வாகனங்களில் இல்லாமல் வலது புறத்தான தேங்காய் பழக்கடை அம்மா மண்டபம் உள்பகுதியில் உள்ளது. ஒரு துண்டை எடுத்து எல்லை தொடங்கும், பேப்பர் எல்லை தொடங்கும், தொட்டு அப்பா அம்மா இல்லைன்னா அப்பா அம்மா இன்னொன்னு எடுத்து கையில வச்சுக்கணும்,
நம்ம குடும்பத்தில் சித்தாப்பிட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் தொட்டு வைங்கோ, எல்லாத்துக்கும் மஞ்சள் தொட்டு வச்சு பார்த்த வரிசை பார்த்த கண்டே.